மாவட்டம் அரக்கோணம் அருகே கஞ்சா போதையில் 3 வாலிபர்கள் ஃப்ரைட் ரைஸ் கடையில் பணம் கேட்டு கத்தியால் வெட்ட முயன்றனர். கொள்ளையர்களின் கத்தி வீச்சுக்கு பயந்து கடை உரிமையாளரின் தாயார் வாழை மரத்தில் தங்க செயினை மாட்டிவிட்டு மரத்தின் கீழே உயிர் பயத்தில் பதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம் பஜார் தெருவில் கம்பி கடை உரிமையாளரை கஞ்சா போதையில் சில இளைஞர்கள் மாமூல் கேட்டு கடை உரிமையாளரை மிரட்டினர். சம்பந்தப்பட்ட கடையின் உரிமையாளர் தக்கோலம் போலீஸில் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடையின் உரிமையாளர் கஞ்சா போதையை ஆசாமிகளுக்காக கடை திறக்க முடியவில்லை என்று சொல்லி தனது கடையின் ஷட்டரில் எழுதி வைத்து விட்டு பூட்டி சென்றார். இந்நிலையில் தக்கோலம் அருகே உள்ள பரமேஸ்வர மங்கலத்தில் ஃப்ரைட் ரைஸ் கடை அமைந்துள்ளது. இந்த கடைக்கு இரவு 9 மணியளவில் 3 பேர் கஞ்சா போதையில் உள்ளே புகுந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டுள்ளனர். கடை உரிமையாளர் வினோத்குமார் நேரமாகிவிட்டதால் ஃப்ரைட் ரைஸ் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அப்போது திடீரென ஃப்ரைட் ரைஸ் கடையில் கோஸ் உள்ளிட்ட காய்கறி வெட்டுவதற்காக வைத்திருந்த பெரிய கத்தியை எடுத்து கண்மூடித்தனமாக வீசியுள்ளனர். இதில் பயந்து போய் கடையின் உரிமையாளர் வினோத்குமாரின் தாயார் மற்றும் கடை ஊழியர்கள் 4 பேர் என ஆளாளுக்கு கொள்ளையர்களிடம் இருந்து தப்பி ஓடியுள்ளனர். குறிப்பாக உரிமையாளரின் தாய் கொள்ளையர்களுக்கு பயந்து அங்குள்ள வாழை மரத்தில் தனது 2 சவரன் தங்க செயினை கலற்றி மாட்டிவிட்டு வாழை மரத்தின் கீழே இருட்டில் உயிர் பயத்துடன் உட்கார்ந்திருந்தார். கஞ்சா போதையில் இருந்த கொள்ளையர்கள் ₹10,000 கேட்டு கடை உரிமையாளர் வினோத்குமாரை மிரட்டியுள்ளனர். அவர் பணம் இல்லை என்று சொன்னதும் கல்லாவை திறந்து ₹500 எடுத்துக்கொண்டு டேபிள் மீது இருந்த செல்போனை பறித்து கொண்டு அங்கிருந்து 3 கொள்ளையர்களும் பைக்கில் தப்பிச் சென்றனர். தக்கோலம் போலீசாருக்கு 9:30 மணிக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அதிகாலை 2 மணிக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து விசாரித்துள்ளனர். அதன் பிறகு சில ரகசிய தகவலின் பேரில் இழுப்பை தண்டலம் அருகில் கஞ்சா போதையில் இருந்த 10 பேரை போலீசார் சுற்றி வளைத்தனர். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் கடையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் கௌதம், ரவிக்குமார், விக்னேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து செல்போனை பறிமுதல் செய்தனர். அரக்கோணம், தக்கோலம், பரமேஸ்வர மங்கலம், இழுப்பை தண்டலம் மற்றும் சுற்றி உள்ள கிராமங்களில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் போதைக்கு அடிமையாகி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக இருக்கிறது. போலீசார் தங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். மேலும் கஞ்சா விற்பனை செய்பவர்களை குறிப்பாக முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். கண் துடைப்புக்காக கஞ்சா வைத்திருந்ததாக இளைஞர்களை கைது செய்து போலீசார் கணக்கு காட்டக்கூடாது என்று வணிகர்களும் கடை உரிமையாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கின்றனர்.